நல்ல சினிமாக்களை கை விட்டுறாதீங்க. நடிகர் கமல்ஹாசன். கோவை கேஜி திரையரங்கில் விக்ரம் திரைப்படத்தின் 100வது நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. நடிகர் கமல்ஹாசன், செண்பக மூர்த்தி, திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடிகர் கமல்ஹாசனுக்கு சிறப்பு அலங்கார வளைவுகள் வைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக திரையரங்க ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகளை கமல்ஹாசன் வழங்கினார். விழா மேடையில் நடிகர் கமல்ஹாசன் பேசியதாவது, அடையாளம் தெரியாத ஒரு நடிகனாக அதாவது சின்ன பிள்ளையில களத்தூர் கண்ணம்மாவை நடித்து முடித்தது போகிற இடத்துலலாம் கண்டுபிடிச்சி நீ தானே அந்த பிள்ளைன்னு கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அந்த பல்லெல்லாம் விழுந்து அந்த பெரிய பையன் நான், அதுக்கப்புறம் முகஜாடம் மாறிடுச்சா இல்லை புகழ் கம்மியாகிடுச்சா தெரியாது, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. டெக்னீஷியனாக நான் அழுதுன்னு இருக்கும்போது மறுபடியும் நடிக்கலாம்ங்கிற ஒரு ஆசையை பல பேர் என் மனதில் விதைச்ச போது யாருமே என்னை பார்க்க மாட்டேங்க, ஒரு அஞ்சாறு படம் நடிச்சுக்கிறேன், ஆனால் யாரும் என்னை கவனிக்கலை. அந்த போஸ்டர்கிட்டலாம் போயிட்டு நின்று பார்த்துருக்கேன் நான், என்னையும் அந்த போஸ்டரையும் வச்சு நான் தான் அந்த படத்தில் நடிப்பேன்னு கேட்டுக்கிட்டு பார்க்கலாம். அப்பெல்லாம் தோணும், இந்த மழை வருவதற்காக மேகத்துக்குள்ள ஐஸை தெளித்து மழை வர வைப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏவை எப்படியாவது ஒரு மருந்து மாதிரி கலந்து மேகத்தில் கலந்து விட்டு எல்லாருக்கும் என்னை பிடிக்கிற மாதிரி ஏதாவது மந்திரம் பண்ண முடியுமான்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பல லட்சம் பேர் பார்த்தா தானே நட்சத்திரம், ஒரு 10 பேருக்கு மேலே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னங்கிற கவலையெல்லாம் பட்டிருக்கேன். அந்த கவலையை நான் அந்த மாதிரி மருந்து எடுத்து எல்லாம் பண்ண முடியாது. பல டைரக்டர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள், கேஜி காம்ப்ளெக்ஸ் மாதிரி பல தேட்டர் உரிமையாளர்கள் அந்த மருந்து மேகத்தில் அடித்து இன்று அன்பு மழை என் காட்டி போகிறேன். இது அத்தனையும் எனக்காக என்று நான் நினைத்தால் அதை விட பெரிய முட்டாள்தரம் எதுவும் இருக்க முடியாது. என் திறமைக்கு கண்டிப்பாக இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்றதும் நன்றி. ஆனால் எப்படி கேஜி காம்ப்ளெக்ஸ் முதலாளிகள் கடைநிலை ஊழியர்களை மரியாதைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அனுபவத்தில் வந்தது, இதுவும் அனுபவத்தில் வந்தது. இந்த விக்ரம் சினிமாவின் வெற்றிக்கு பின்னால் நான் வரிசையாக எல்லார் பேரையும் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது சம்பிரதாயம். ஆனால் இப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் குடும்பம் என்று, இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே என் குடும்பம். இது வேற சொன்ன மாதிரி மாற்று கருத்துக்கள் இருக்கும், ஒரு படம் மூடுன்னு நினைக்கும் போது எதிர்பார்த்த அளவு கூட இருக்காது, அதையெல்லாம் கடந்து எங்கள் நட்பு அறுபடவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பல விஷயங்கள் இங்க ஜிடி அவர்கள் இருக்கிறார்கள், திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கிறார்கள், நான் கடைசியா வரேன் அந்த ஆளுக்கு அவர் மேல அப்போவப்பட்டதெல்லாம் உண்டு. ஏன்னா அவர் பழுத்துன்னு சொல்லிடுவாரு அப்படின்ட்டு போயிடுவாரு, பேச மாட்டார். இப்ப எப்படி இந்த மேசையில பேசலையே, பேடல பேசலையே, அதே மாதிரி அவர் தலையாட்டிடுவாரு, வெகமண்டா தலையாட்டிடுவார். இவருக்கு என்ன தெரியாது, அத்தனையும் கலைச்சு குடிச்சு அவர் முன்னாடி நடத்திட்டு இருப்பேன், ஆனால் சொன்னபடி நடத்துகிறோம். ஸோ கொஞ்ச நாள் பிடிக்காமல் இருந்தது, அப்புறம் ரொம்ப பிடிச்சி குடிச்சு. அது ரெட் ஜெயின்ஸில் அவர் இருப்பது ரெட் ஜெயின்ஸுக்கு பெரிய பலம். எப்படி மகேந்திரன் கூட இருப்பது சந்திரஹாசன் இடத்தை அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவளை பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் வெளியில் அடிக்கடி வர்றவங்க ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் படம் கொடுத்து திருப்பூர் சுப்பிரமணியரும் அப்படித்தான் இருந்தார். பட் முன்வரிசையில் கூட நிறுத்திட்டாங்க. இங்கே இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, இந்த ஓடிடி காலகட்டத்திலும் பழைய தேட்டரை புது மாதிரியாக செய்து தர்மபுரியில் அதை மல்டிப்ளெக்ஸாக கட்டியிருக்கோன்னு இளைஞர்களும் இருக்கிறார்கள். இங்கே 42 வருஷமா இந்த அரங்கத்தை முதல் இடத்தில் வைத்திருக்கும் மூதறிஞர்களும் இங்கே இருக்கிறார்கள். அந்த கேரி குடும்பத்தாருக்கு நான் மேடையில் பரிசீலித்த அந்த குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்றேன்.
என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் ராஜ்கமல்ல நிறைய பேர் 30 வருஷம் 25 வருஷம் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ராஜ்கமலோட தொடர்பு இந்த மேடையில் இருப்பவர் அனைவருக்குமே உள்ளது. இது ஒரு குடும்பம், அதை புரிந்து கொள்ளாமல் நாம் சச்சரவுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னது பார்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு முக்கியமே கிடையாதுங்க. இது நடக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலுடன் தான் நான் வருவேன். காரணம், இது இண்டஸ்ட்ரிக்கு பிரமாதமான ஒரு வருமானத்தை கொடுக்கும் என்று நான் நம்பினேன். இந்த மாதிரி பல திட்டங்கள் சொல்வேன், சில திட்டங்கள் செயல்படுத்த முடியும், சில இடத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கட்டிட்டு இதை விட ஒரு புதிய சயின்டிபிக் கண்டுபிடிப்பு வந்து நம்ம வியாபாரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுமோனா அவங்க பயப்படுறதுல நியாயம் தானே? அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? எக்ஸாம்பிள் எப்படி காட்ட முடியும்? அல்வா கடையில் முட்டாய் வாங்கணும்னா கொஞ்சம் சாப்பிட கொடுப்பாங்க, அந்த மாதிரி எப்படி கொடுக்க முடியும்? டால்மீனா ஒரு தேட்டரில் போட்டு காட்டலாம். ஓடிடி எப்படி அப்படி செய்கிறது? நானே முயற்சி பண்ணுவோன்னு பண்ணும்போது பெரும் தடங்கல்கள் வந்தது. சரி, இது சற்று முன்பாக பேசிவிட்டோம். காலம் இதற்கு பதில் சொல்லும். நாம் சொல்லிட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால நான் அமைதியாக இருந்துட்டேன். இன்று அது நடக்கிறது. இன்னும் சொல்லும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது கேஜி காம்ப்ளெக்ஸில் படம் பார்த்துட்டு அண்ணம்பனால சாப்பிட்டு அப்படிங்கிறாங்கல்ல, இது ரெண்டுமே கலந்து போதுங்க. அமெரிக்காலாம் கலந்துருச்சு, அதுவும் வருமானம் தான். ஏன்னா நீங்க எப்படியும் ஐயோ வீட்டுக்கு போய் சாப்பிடணுமே, பஸ் பிடிச்சிங்கன்னு நினைக்கும் போது அது இங்கேயே கிடைச்சிருந்தா சந்தோஷமா இங்கே இருப்பீங்க. அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அமெரிக்கால, அதுவும் வரத்தான் போகிறது. இந்த கலைத்தொழில் வெவ்வேறு உருவம் மாறிக்கொண்டே இருக்கும். முதல்ல சத்தம் இல்லாமல் வந்துச்சு, வெளியே எல்லாரும் ஒரு திருவிழாவே நடத்திட்டு உள்ள ஒரு ஆளு அதுக்கு குரல் கொடுப்பாரு, இந்த படத்துல இதுதான் பேசிட்டு இருக்காங்கன்னு அந்தந்த மக்களுக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பேசும் சினிமா வந்த போது அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, எங்க தொழில் என்னங்கிறது. அதில் ஏற்பட்டு கொண்ட ஒரு சமரசம் தான் இன்று வரை தமிழ் சினிமாவில் பாடல்களும் ஃபைட்டரும் இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அவங்க கிட்ட சத்தியம் பண்ணிக்கிட்டு ஐயா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க, அதாவது சினிமாலேயே வந்து தொடங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால அவங்க இருந்தாங்க. அந்த கொடுத்த வாக்குக்காக 40 வருஷமா கிட்டத்தட்ட 10 பாட்டு 6 பாட்டு 7 பாட்டும் போட்டுட்டு இருந்தோம். இப்ப அது குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் எந்த விதத்திலும் சினிமாவின் மவுசு குறையவில்லை. இந்த தொழிலை நம்பி வந்தவர்கள், இது நடக்குமா நடக்காதான்னு பயந்தவர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இது உங்களை காக்கும். வந்தார வாழ வைக்கும் தமிழகம் போது சினிமா. இப்ப பாருங்க என்ன 63 வருஷமா வாழ வச்சுட்டு இருக்கிறது இந்த சினிமா தான். எங்க அப்பா அம்மா அக்கா எல்லாம் நல்லா படிச்சவங்க, நான் அதெல்லாம் செய்யாதவன். நான் படித்ததெல்லாம் நல்ல கலைஞர்கள், இந்த திரையில் குளிரியவர்கள், திரைக்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள்லாம் எனக்கு வாத்தியாரம் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லும் போது நானும் தலையாடிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ஒவ்வொரு வாத்தியார் உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன கடமைன்னு கேட்டால் நல்ல சினிமாவை கைவிட்டுறாதீங்க. அற்புதமாக எடுத்துருக்கிற ஒரு இயக்குநரை கைவிட்டுறாதீங்க. நல்லா நடிக்கிற நடிகரை வாழ்த்துங்கள். அதாவது நீங்க வாழ்த்தினா அது பொன்மழையா பொழியும் எங்க வீட்டுல. உங்களுக்கு ஒரு வாழ்த்து தான், ஏ பரவாயில்ல, நல்லா நடிக்கிறான்னு வெளியே போய் சொன்னதை என் சம்பளம் 2 மடங்கு தான்.